செய்தி, வேதியியலுக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு பகிர்ந்தளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதியியலுக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே மருத்துவம் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் வேதியியலுக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அமெரிக்காவை சேர்ந்த ஒருவருக்கு உள்ளிட்ட மூன்று பேருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவை சேர்ந்த ஒருவருக்கும் இங்கிலாந்தை சேர்ந்த இருவருக்கும் வேதியியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் எம் ஜம்பர் ஆகிய மூன்று பேருக்கு வேதியியலுக்கான நோபல் பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. 2024 ஆண்டுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே மருத்துவம் மற்றும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவம், இயற்பியல், வேதியியல், இலக்கியம் உள்ளிட்ட ஆறு துறைகளில் ஆண்டுதோறும் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று முன்தினம் மருத்துவத்திற்கான நோபல் பரிசும் நேற்று இயற்பியலுக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது வேதியியலுக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. டேவிட் பெக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் ஜம்பர் ஆகிய மூன்று பேருக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோபல் பரிசு வேதியியலுக்காக மூன்று பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதியியலுக்கான நோபல் பரிசு மூன்று பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி அமெரிக்காவை சேர்ந்த ஒருவருக்கும் இங்கிலாந்தை சேர்ந்த இருவருக்கும் என மூன்று பேருக்கு பகிர்ந்து அளிக்கப்படுவதாகவும் டேவிட் பெக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜான் ஜம்பர் ஆகிய மூன்று பேருக்கு கூட்டாக இந்த பரிசு பகிர்ந்து அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது.